ஹாய் ஃப்ரெண்ட், டிரைவராக வந்துட்டா அவங்க வாழ்க்கையில் என்னென்ன நல்லது நடக்கும் என்ன கெட்டது நடக்கும் எல்லாத்தையுமே நான் வந்து ஓப்பனாகவே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இஸ்திரி பாக்ஸு கூட வந்து மேடம் வந்த புதுசில் தந்தாங்க எனக்கு. அதை தான் நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம வந்து டியூட்டிக்கு போகணும், அதுக்காக வேண்டி காலையில் நம்ம இஸ்திரி பண்ணிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், நல்லா பஸ்க்கு பஸ்க்குன்னு அடிக்கும், நல்லா நீராவி மாதிரி நல்லா சூப்பராக அடிக்கும். ஆனால் கொஞ்சம் ஹீட்டு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிட்டுனா டக்குன்னு சட்டையில் ஓட்டை விழுந்துடும், அதையும் பார்த்துக்கிடணும். ஏன்னா இது வந்து உடனே டெம்பரேச்சர் ஹை ஆகக்கூடியது, அதனால் இதை ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும். இதனால் நான் ரெண்டு மூணு சட்டையை கூட வந்து கரிச்சிருக்கேன். இந்த மாதிரி எதாவது அமுக்கணும்னு வைக்கலாம், அதில் வந்து சத்தம் நல்லா வரும். வந்த புதுசில் மேடம் வந்து நம்ம டிரைவர் கிடையாது, அவன் பைலட் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா இஸ்திரி பண்ணி நல்லா நீட்டாக ட்ரெஸ் போடணும்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒயிட் ட்ரெஸ்ஸு அப்புறம் பிளாக் பேண்ட்டு அதுக்கப்புறம் வந்து இஸ்திரி பெட்டி எல்லாமே கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து மேடம் காசு தான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிஞ்சுது, கல்யாணம் முடிஞ்ச புதுசில் புது மாப்பிள்ளையாக இருந்தேன், இப்போ பழைய மாப்பிள்ளையாக ஆகிட்டேன், கலர் ட்ரெஸ்ஸுக்கு நான் எப்போதும் போல் மாறிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கெல்லாம் சூப்பராக வேற லெவலில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நான் ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கேன் பொண்ணு வந்து கூப்பிடறதுக்கு. பொண்ணு வந்து இன்னைக்கு 10:30 முடிஞ்சிடும்னு சொல்லி சொன்னாங்க. நேத்துலேருந்து டியூட்டி ஆரம்பம், லீவெல்லாம் முடிஞ்சு நேத்துலேருந்து டியூட்டி ஆரம்பிச்சாச்சு. இப்போ 10:30 வாரன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ ஃபோன் போட்டாங்க, வந்து நீ வாசல்கிட்ட நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிட்ட வந்துட்டேன். இப்போ அநேகமாக ஒரு நிமிஷத்தில் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு விழாக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம் ஒன்று நாட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க ஃப்ரெண்ட். மேடம் வெளிநாட்டிலேருந்து இன்னும் வரல, அவங்க எப்போ வராங்கன்னு தெரியல. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் வெளியில் வந்து போகிற வேலையெல்லாம் அதிகமாக இருக்கும். இப்போதைக்கு வந்து அவ்வளோவாட்டு வேலை இல்லை. சரி பார்க்கலாம் இன்னைக்கு ஏதாவது நடக்குதா அப்படின்ட்டு. காய்ஸ், இப்போ நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன்னா, நான் வந்து இப்போ கறி வாங்க தான் போகிறேன். அதாவது மட்டன் வாங்குறதுக்கு சால்மியாங்க போய்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து 5 தினாருக்கு மட்டன் வாங்கணுமா, அங்கே நான் போனால் அங்கே எல்லாமே ரெடியாக இருக்கும். போயிட்டு நம்ம காசை பே பண்ணிவிட்டு அதை வாங்கிட்டு வர வேண்டியது தான், அதுதான் நமக்கு வேலை. அது வந்து கறி வந்து மேடம் பல இடத்துல வாங்குவாங்க, அதில் ஒரு இடம் தான் சால்மியா. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கேன். இந்த இடத்த பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வருது, இந்த ரவுண்டானலை பார்த்திங்கன்னா வந்து சாயங்காலம் போல் நம்ம ஊரில் வந்து இந்த கொண்டக்கடலை சுண்டல் பயிறு இதெல்லாம் வச்சு தள்ளுவண்டியில் விற்கிற மாதிரி இந்த ரவுண்டானலை வந்து ஒரு சின்ன பெட்டிக்கடை மாதிரி வச்சுருப்பாங்க. பெட்டிக்கடை மாதிரி இல்லை, ஒரு டேபிள் மாதிரி போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஊரில் வைக்கிற மாதிரியே அவங்க இங்கே உள்ள கொய்த்தில் உள்ள ஐட்டம், அதாவது பயிறு ஒரு மாதிரி ஒரு டைப்பாக இருக்கும். அதாவது அந்த பயிர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு, ஒரு புளிப்பு சுவை மிகுந்த ஒரு பயிர், ஒரு டைப்பாட்டு இருக்கும். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அதெல்லாம் என்ன பயிர்னு எனக்கு பேர் தெரியாது. ஆனால் அரபியில் வந்து பெனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ பெனக்கு கடை அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ரவுண்டானாலாம் இருக்கும். இது கொய்த்தில் நிறைய ஏரியாவில் இந்த ரவுண்டானா எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அது வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஊரில் இந்த கடலை கடைன்னு வச்சுக்கிடுங்களேன், அந்த மாதிரினு வச்சுக்கிடுங்க. அப்போ அந்த பெனக்கு கடையில் வந்து ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, மேடமோட அக்காவும் மேடமும் வந்து ரெண்டு பேரும் வெளிநாட்டில் வந்திருக்காங்க. அவங்களும் கொய்த்துக்காரங்க தான், ஆனால் அவங்க வெளிநாட்டில் செட்டில் ஆகியிருக்காங்க போல இருக்கு. அவங்க கொய்த்துக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன ரிலேஷனுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. இவங்க நாலு பேருமே அன்னைக்கு ஃபுல்லாக வெளியில் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. துணி வாங்குறதும் அது வாட்ச் வாங்குறதும் கிஃப்ட் வாங்குறதும் இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய கடைகளுக்கு போயிட்டு அவங்கள வந்து சிறப்பு கவனிப்பு கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ரெண்டு விருந்தாளிகளையும் வெளியூரில் இருந்து வந்தவங்க, அவங்க கொய்த்துக்காரங்க தான் ஆனால் அவங்க வெளியூரில் இருக்கிறாங்க போல இருக்கு. அது எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, அது அவங்க சம்மந்த வழியா எந்த வழி அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அவங்க ஃப்ரெண்டுன்னே வச்சுக்கிடுங்களேன். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இவங்க ஒவ்வொரு பொருளாக வந்து கடைக்கு கூட்டிகிட்டு போய் இவங்களுக்கு தெரிஞ்ச கடைகள்லாம் கூட்டு போய் ஒவ்வொரு பொருளாக வாங்கி வாங்கி கொடுத்துட்டு அவங்கள சந்தோஷப்படுத்திகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன செஞ்சாங்க, எனக்கு வந்து நானும் இடையில எனக்கும் சின்ன சின்ன வேலைகள் கொடுத்தாங்க. போய் இந்த பெட்டியை எடுத்துகிட்டு வா, அதை கொண்டு போய் அங்கே கொடு, இதை கொண்டு போய் இங்கே கொடு, எங்களை கொண்டு அங்கே ட்ராப் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ நானும் அதையே செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் அவங்க வந்து ஊருக்கு போகக்கூடிய சமயம் ஆகிப்போச்சு. அப்போ அந்த சமயத்தில் வீட்டில் ரெண்டு அட்டைப்பட்டி இருக்குது, அந்த அட்டைப்பட்டியை தூக்கிட்டு இந்த நான் சொன்ன அந்த கடலை கடை இருக்குது பார்த்தீங்களா, பெனக்கு கடை, அந்த பெனக்கு கடையில் போயிட்டு நீ எனக்கு ஃபோன் போட்டு அந்த பெனக்கு கடைக்காரர்கிட்ட கொடு, நான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பெனக்கு கடையில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கொய்த்துக்காரங்க தான் இருப்பாங்க. அந்த கொய்த்துக்காரங்களில் கொஞ்சம் வசதி கொஞ்சம் கம்மியானவங்க வந்து அந்த தொழில் பண்ணுவாங்க. அப்போ நான் வீட்டில் ரெண்டு அட்டைப்பட்டி என் காரில் ஏற்றிக்கிட்டு நான் வந்து என்னச்சுங்க அந்த பெனக்கு கடையில் போயிட்டு அப்போ அந்த ரவுண்டானால ஓரத்தில் போய் நிப்பாட்டினேன். நிப்பாட்டிட்டு ஃபோன் போட்டு மேடமோட அக்காட்ட வந்து டைரெக்டாக வந்து பேச வச்சேன். அப்போ அவர் அந்த கொய்த்துக்காரரும் அந்த மேடமோட அக்காவும் பேசினாங்க. பேசிட்டு எனக்கு வந்து 15 தினாருக்கு வந்து இந்தந்த பொருளெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கேருந்து ஆர்டர் கொடுத்தாங்க.
அப்போ எனக்கு வந்து எல்லா பொருளும் அரபியில் தெரியாததுனால அவங்க டைரெக்டாகிட்ட எது அவிச்சது வறுத்தது அதில் வந்து சூரியகாந்தி விதை அது இதுன்னு நிறைய ஐட்டங்கள்லாம் இருக்கும் அவர்கிட்ட. அப்போ அதெல்லாம் அவங்க வரிசையாட்டு லிஸ்ட் போட்டு சொன்னோடனே அவர் 15 தினாருக்கு தந்தார். தந்தவுடனே எனட்ட மேடம் சொன்னாங்க வந்து நீ 15 தினார் உன் காசை கொடு நான் உனக்கு பிறவு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது மேடமோட அக்கா சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. சொல்லிவிட்டு நான் 15 தினார் அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். யார் அந்த பிணக்கு கடைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு நான் பொருளை வாங்கிட்டு நான் நேராக ஏர்போர்ட்டுக்கு வண்டியை விட்டேன். ஏர்போர்ட்டில் போயிட்டு அந்த 2 பெட்டியும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிணக்கு அந்த கடலைகள்லாம் வந்து எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது மேடம் அக்காவும் மேடமும் வந்திருக்காங்க. அப்போ அவங்க ஒரு காரில் வந்திருக்காங்க. இப்போ நான் வந்து என் மேடத்தை நான் வந்து என் காரில் நான் கூட்டிகிட்டு போகணும். நான் அதுக்காண்டி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறமா அந்த வெளியூர்லேருந்து வந்த 2 விருந்தாளிகளையும் வழி அனுப்பி விட்டுட்டு அக்காவும் தங்கச்சியும் அவங்க வராங்க. வந்தவுடனே அப்போ என்னை பார்த்து கேட்குறாங்க நீ வந்து பிணக்கு கடையில் எவ்வளோ கொடுத்த உனக்கு நான் எவ்வளோ தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் ஏற்கனவே பேசுனது தானே நீங்கள் தானே நேரடியாக பேசுனீங்க. நான் மனசுக்குள்ளே நினைக்கேன் அவங்கள்ட்ட சொல்லலை நான் மனசுக்குள்ளே நினைக்கேன் நீங்கள் தானே நேரடியாக பேசுனீங்க 15 தினாருக்கு கொடு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அவர்கிட்ட அவரும் தந்தார். அதுக்கப்புறம் என்னட்ட சொன்னீங்க நீ 15 தினார் உன் காசை கொடு அதுக்கப்புறம் நான் வந்தவுடனே தாரேன்னு சொன்னீங்க அதுக்குள்ளே மறந்து போச்சான்னு சொல்லிட்டு சரி ரைட்டு ஒருவேளை அவங்க ரீகன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி கேட்குறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் 15 கேடி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்போ 15 கேடி தானா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னா அதனால 15 கேடி தூக்கி தந்தாங்க. நானும் 15 கேடியை வாங்கிட்டு சந்தோஷமாட்டு ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் என்னோடய காரில் வந்து என்னோடய மேடம் வந்து ஏறினாங்க. ஏறினோன்னா நான் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்புறம் நான் வீட்டுக்கு ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தேன். அப்போ வீடு கிட்ட வந்தோடனே வண்டியை திருப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மறுபடியும் ரவுண்டானாக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னடா இது மறுபடியும் ரவுண்டானாக்கு போக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரவுண்டானாக்கு போனேன். போனவுடனே அவங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு விஷயமே தெரியுது எதுக்கு அவங்க போக சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் போனேன். போனதுக்கப்புறம் அவங்க வந்து ஏதோ அரபியில் வந்து எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்டவுடனே நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் 15 தினாருக்கு வந்து நான் உன்கிட்ட பொருள் வாங்கினேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்டவுடனே அந்த ஆள் வந்து என்ன நினச்சிக்கிட்டாருனா கொய்த்துக்காரங்களை பற்றி யாரோ கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சார் என்ன மறந்துட்டார் மறந்துட்டு எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாரு. ஞாபகம் இல்லைன்னு சொன்னவுடனே மேடமுக்கு ஒரே ஷாக் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் மேடம் என்ன செஞ்சாங்க கையை காமிச்சு இந்த டிரைவர் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து வாங்கினானே உன்னட்ட தானே வந்து வாங்கினா நீ மறந்துட்டியா அப்படின்னு என்னைய கையை காமிச்சு கேட்டதுக்கப்புறம் அவர் வந்து அப்போ தான் என்னைய பார்க்காரு. அப்போ என்னைய பார்க்கும்போது நான் அதே கலர் சட்டை போட்டிருந்தவொடனே அவருக்கு டக்குன்னு பிடிபட்டு போச்சு. ஏன்னா வந்து வாங்கினது ஒரு மணி நேரம் கேப்பில் அதனால் அவருக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அப்போ அவர் நினைச்சார் ஆமாம் 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 இவர் வந்தார் 15 தினாருக்கு வாங்கினார் அப்படின்னு சொல்லி சொன்னார். மேடம் வந்து இந்த கடைக்கு வந்ததே என் மேலே சந்தேகப்பட்டு தான் இந்த கடைக்கே வந்திருக்காங்க. அவங்க அக்காவும் தங்கச்சியும் ஏற்கனவே பேசியிருக்காங்க இது 15 கேடின்னு சொல்லி சொல்கிறானே இது 15 கேடிக்குள்ள அளவு இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணி நீ போகும்போது இதை வந்து அந்த கடையில் நீ செக் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா சொல்லியிருக்காங்க. தங்கச்சியும் அதை வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு வந்திருக்காங்க. இங்கே வந்த உடனே அந்த கடைக்காரர் சொன்ன உடனே தான் அவங்க வந்து நம்பியிருக்காங்க. ஏன்னு சொன்னால் அந்த கடைக்காரர் வந்து அவர் முழுக்க முழுக்க ஒரிஜினல் கொய்த்துக்காரர். இதே இது அவர் வேற கண்ட்ரியாக இருந்தால் கூட அவங்க நம்ப மாட்டாங்க. கொய்த்துக்காரர் சொன்னதுனால அவங்க நம்பிட்டாங்க. இப்போ சப்போஸ் நான் 12 கேடிக்கு நான் வாங்கிட்டு நான் 15 கேடின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நான் ரூபா வாங்கியிருந்தோம்னா இப்போ 3 கேடியை நான் வந்து எடுத்திருந்தோம்னா என்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. நான் இதுவரைக்கும் காசு விஷயத்தில் நான் நேர்மையாக தான் நடந்துகிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க எப்போதுமே என்னையை பார்க்கக்கூடிய பார்வை இதே கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க. அது இவங்கன்னு இல்லை பொதுவாக நிறைய பேர் அப்படி தான் இருப்பாங்க. அதை நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஆனால் அந்த மாதிரி இடத்துல நம்ம காசை திருடணும் நம்ம நினைக்கக்கூடாது. அப்படி திருடினா நம்ம கண்டிப்பாக நம்ம அகப்பட்டுக்கிடுவோம். அதனால் நம்ம நேர்மையான வருமானம் வந்தாலே போதும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம தொழிலை பார்க்கணும். ஏன்னா நம்ம சம்பளம் நமக்கு மிஞ்சினாலே போதும். நம்ம இந்த மாதிரி சில்லற காசுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. காய்ஸ் வெளிநாட்டிலேருந்து மேடம் வந்துட்டாங்க. வந்தவுடனே அதெல்லாம் எனக்கு 2-3 சாமான் சொன்னாங்க இதை போய் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு சொல்லிட்டு இப்போ அதை தான் நான் வாங்க வந்திருக்கேன். இப்போ இதை வாங்கிட்டு வீட்டில் கொண்டு போய் கொடுக்கணும். இந்த வீடியோ இதோடி முடிச்சுக்கிறேன். அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை.